Thank you very much. Ladies and gentlemen, we are all gathered here to honor Dr. Sunil. We all know heart transplantation is a very complicated surgical procedure in the field of cardiology. Dr. Sunil has done a transplantation successfully at this young age. It will be more fitting that Dr. Ganpat, who is the chief of this hospital and also everything for Dr. Sunil, talks about his achievement. Before I invite Dr. Ganpat, I wish Dr. Maria addresses this gathering. Dr. Maria. Ladies and gentlemen, good morning, everybody. இதோட ஒவ்வொரு துடிப்பும் நீ ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜனா வரணும் ஹார்ட் சர்ஜனா வரணும்னு உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. நம்ம நாட்டில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதய மாற்று அறுவை சிகிச்சை முதல் முறையாக டாக்டர் செரியன் செஞ்சார். இப்போ என் வளர்ப்பு மகன் டாக்டர் சுனில் செஞ்சிருக்கார். இங்கே பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். தேங்க்யூ. ஆனால் அது உண்மை இல்லை. இதுக்கு காரணம் அவருடைய பிரில்லியன்ஸ், எதையாவது சாதிச்சே தீரணுங்கிற அவருடைய வெறி, அதுக்கேற்ற உழைப்பு, இதில் தான் காரணம். உங்களுக்கு அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இருந்துச்சுன்னா நேராக அவர்கிட்டயே கேட்கலாம். தேங்க்யூ. What is the survival rate of a heart transplant in comparison to a bypass surgery? The survival rate in a bypass surgery is 10 to 15 years, but it is 3 to 5 years in heart transplantation. Sir, what are your plans for the future? All the present surgery are done homozygous. I would like to do a research on heterozygous. Thank you. Thank you. Keith Sunil. All the best. Thank you. Okay. Thank you. டாக்டர் சுனில், உங்கள் திறமைக்கும் ஹார்ட் ஒர்க்கிங்க்கும் அப்ராட் போனால் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம். கனடா போகிறீங்களா? நான் ஏற்பாடு பண்ணுறேன். இல்லை வேணாம் டாக்டர், தேங்க்ஸ். ஏன், இந்தியா விட்டு வர மனசு இல்லையா? அப்படி இல்லை, கன்பத் சார் குடும்பத்தை விட்டு வர மனசு இல்லை. ஓகே, ஐ டேக் லீவ். போகிறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி. இந்த பாராட்டையும் பாப்புலாரிட்டியும் யார் கூடவாது பகிர்ந்துக்க விரும்புகிறீங்களா? வாமா சுனிதா, நானே உன்னை கூப்பிட்டு அனுப்பணும்னு இருந்தேன். ஜீசஸ் உனக்காக ஒரு கதவை திறந்துட்டார். கவலைப்படாத, எப்படியும் குழந்தைய காப்பாத்திடலாம். வாமா. கண்பத் ஹியர். கண்பத், நான் ஃபாதர் பேசுறேன். ஃபாதர், ஃபாதர், நான் உங்க கூட பேச போறது இல்ல. ஏன்பா? பின்ன என்ன? நீங்க எனக்கு போன் பண்ணி 6 மாசம் 3 நாள் ஆகுது, நான் கணக்கு வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்கீங்க? தொந்தரவு பண்ண கூடாது. யாரே? குழந்தை. என்னப்பா பண்றது? உனக்கு ஒரு வீடு, எனக்கு உலகமே வீடு. நம்ம சர்ச் கண்ட்ரோல்ல இருக்கிற அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் விசிட் போயிருந்தேன். ஆமா, நீ எப்படி இருக்க? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன் ஃாதர். ஏனா யாரு? ஃாதர், ஃாதர் இந்தாங்க கொடுங்க. ஃாதர், நான் மைதிலி பேசுறேன். நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. சக்கரப்படாத காபி சாப்பிடுங்கன்னு கேட்க மாட்டேங்கிறார். ஏமா, அவன் எவ்வளவு பெரிய டாக்டர், அவன் உடம்ப பாத்துக்க அவனுக்கு தெரியாதா? 1000 இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டேலே. இதோ அவரண்டே பேசுங்க. ஏன்பா, உனக்கு சக்கரை வியாதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஃாதர், வருமுன்னு காக்குறேன்ட்டு இப்பெல்லாம் எனக்கு சோத்தையே கண்ணில் காட்டுறது இல்ல. மூணு வேளையும் கீரை தான், ஆடு மாடுக்கு தழை போடுற மாதிரி. இப்பெல்லாம் எங்க அம்மாவை பார்த்தா அம்மானு கூப்பிடணும்னு தோணல, மானு கூப்பிடுறேன், மாடு மாதிரி. அப்பா எப்படிப்பா இருக்கார்? யார், எங்க அப்பாவா? மலை அண்ணாமலை கேட்டுச்சு இல்ல, எங்க அப்பா தான்.
ரஜினி ரசிகரா இருந்தார் இல்லையா, இப்ப இம்ப்ரூவ் வெரி ரைட்டர். எங்க அம்மா மூக்கு கண்ணாடி தினமும் போட்டு உடைச்சுறாரு, இம்ச தாங்க முடியல. ஆமா, ஓ அண்ணன் பையன் மதன் எப்படி இருக்கான்? இங்கதான் இருக்கான், அவன் அவன் ரூட்ல போயிட்டு இருக்கான். அவனுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தியா? என்னாச்சு? இந்த பட வராஸ்கில் என்ன மாதிரி டாக்டர் ஆக்கணும்னு பார்த்தேன், அது உருப்படாமல் போயிருச்சு. ஆனா ஃபாதர், இப்ப என்னுடைய சந்தோஷம், என்னுடைய உலகம் எல்லாமே எனக்கு பிறக்காத சுனில் தான். இந்த சின்ன வயசுல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அவார்டே வாங்கியிருக்கான். தெரியும், அதனால தான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சுனிதான்னு ஒரு பொண்ணு, அவ குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம், பார்க்காத டாக்டர் இல்லை, ஆனா இன்னும் குணமாகல. என்ன ஃபாதர், கையில இவ்வளவு பெரிய டாக்டரை வச்சுக்கிட்டு எதுக்கு யோசிக்கிறீங்க? முதல்ல குழந்தைங்க அனுப்பிச்சு வைங்க, மத்ததெல்லாம் சுனில் பாத்துப்பான். இன்னைக்கே அனுப்புறேன். அப்புறம் இன்னொரு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் என்ன? ஆர்டர்னு சொல்லுங்க. அவளுக்குன்னு யாருமே இல்லை, அவ என் பொண்ணு மாதிரி, அவளை உன் வீட்டிலேயே தங்க வச்சுக்கணும். இதை நீங்க எனக்கு சொல்லவே வேண்டாம் ஃபாதர். தம்பி குழந்தைங்க தங்கச்சி குழந்தைங்க இந்த வீட்டில் ஒரு பட்டாளமே இருக்கு. இன்னும் ஒரு ஆள் வந்து தங்கினா குறைஞ்ச போயிட்டு போறோம். இனிமே அவ உங்க பொண்ணு இல்லை, என் பொண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமா, கேட்க மறந்துட்டேன், உன் பொண்ணு மீனா எப்படி இருக்கா? பாரு, இந்த ரூம்ல நடந்தது வெளில தெரிஞ்சதுன்னு வை, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேரு. ரூம்ல நடந்தது ரூமோட இருக்கட்டும். இதாமா நம்ம ஹாஸ்பிட்டல், வா. இங்க செக்அப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். அம்மா, உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா? இல்ல டாக்டர், எனக்கு எல்லாமே ஃபாதர் தான். டோன்ட் வரி, இனிமே நீ என் பொண்ணு, உனக்கு எந்த கஷ்டமும் வராது. வா. எப்படி இருக்கு டாக்டர்? பேசும், வீட்டுக்கு போய் பேசும். இந்த பொண்ணுகிட்ட பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க. ஓகே சார், நான் கீழே வெயிட் பண்றேன். டோன்ட் வரி. நாம இப்ப எங்க போறோம் தெரியுமா? டாக்டர் அங்கிள் வீட்டுக்கு போறோம். அங்க உன் கூட விளையாட நிறைய குட்டி பாப்பா எல்லாம் இருக்கான். உள்ள போமா. ஹாய், ஐ அம் மீனா. இது என் டாட்டர். நைஸ் மீட்டிங் யூ. குட்டி பாப்பா, உன் பேர் என்ன?
நர்மதா ஸ்வீட் நேம் நானா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கா பேச்சு வராது வாங்க இதென்ன புது பழக்கம் எப்பத்துல இருந்து ஐயோ கணபதி இங்க வாயாண்டா உங்க அப்பா பண்ற அழுச்சாட்டத்தை பாரு என் மேல நெருப்புச்சு கொளுத்துறார் நீ ரஜினி ஸ்டைலா இந்த பெரியவர் தான் எங்க அப்பா இது எங்க அம்மா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய செய்வார் இவர ரஜினி ஸ்டைல சிகரெட் போட்டு வாயில புடிக்கிற நம்ம வாயில எல்லாம் போடுவார் பயந்துராத ஹாய் ஐ அம் மது வாமா இந்தா இந்த ரூம் உங்களுக்கு வசதியா இருந்தா நீங்க இங்கேயே தங்கலாம் இது போதும் இந்த ரூம் மட்டும் இல்லமா இந்த வீடேவும் சொந்த வீடா நினைச்சுக்க சங்கோஜப்படாம எது வேணாலும் கேட்கலாம் மா சுனிதா குழந்தையோட உடம்பு கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு பட் டோன்ட் வரி என் பையன் பார்த்துப்பான் இன்னைக்கு இந்தியாவிலே பெஸ்ட் ஹார்ட் சர்ஜன்ல அவனும் ஒருத்தன் அவன் வந்து குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணலாம் நீங்க ட்ரெயின்ல வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்பீங்க இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நானும் ஃாதருக்கு ஃபோன் பண்ணி நீங்க நல்லபடியா வந்து சேர்த்துட்டீங்கன்னு சொல்லிறேன் வரேன் சுனில் வந்துட்டியா மா என் பையன் வந்துட்டான் ஃாதர் சொன்ன பொண்ணு குழந்தை வந்திருக்காங்க மேல தங்க வச்சிருக்கேன் போய் குழந்தைய பாத்துரு டேய் முருகா ஐயா மேல வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு சரி அப்ப போய் கவனிச்சுக்கணும் எந்த குறையும் இருக்க கூடாது என்ன ஆகட்டும் சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்ல குழந்தையை காப்பாத்தணும் தான் நான் இங்க வந்தேன் ஆனா நீ இங்க இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் போ நீ எதுவும் சொல்ல வேண்டாம் போ என் கண் முன்னால நிக்காத போயிடு இப்ப போ புரியலையா ரத்தத்தை பார்த்து பயப்படுற மாதிரி ஏன் பொய்யா நடிக்கிறேன் அதான் உனக்கு புதுசு இல்லையே போ போயிடு இங்க இருந்து போயிடு ஓ